சென்னை கிண்டி அருகே அலுவலகத்தில் ஏசி பழுது பார்க்கும்போது திடீரென கேஸ் வெடித்து இருவர் உயிரிழந்தனர். சென்னை கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஜாசினிமாஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இயங்கி வருகிறது. கடந்த மாதம் அந்த நிறுவனத்தில் ஏசி பழுதாகியதை அடுத்து செப்டம்பர் 30ஆம் தேதி ஜாஃபர்கான் பேட்டையில் உள்ள பாரத் ஏசி சர்வீஸ் சென்டரிலிருந்து பழுது பார்ப்பு பணிக்கு 3 பேர் அழைத்து வரப்பட்டனர். பின்னர் அந்த 3 நபர்கள் ஏசியை பழுது பார்த்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் கொண்டு வந்த ஏசி கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இவ்விபத்தில் 3 பேர் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அந்நிறுவனத்தினர் காயமடைந்த 3 பேரையும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் 3 பேருக்கும் உடலில் 60% தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர். அதன் பின்னர் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த இந்திரகுமார் கடந்த 4ஆம் தேதியும் சூளைமேட்டை சேர்ந்த சின்னதுரை 6ஆம் தேதியும் உயிரிழந்தனர். மேலும் கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த சரவணன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்.